இதெல்லாம் வந்து காட்டு விலங்குகள் சரிங்களா பாருங்க இன்னைக்கு என்னென்ன காட்டு விலங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய பெயர்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இவர் தான் சிங்கம் சிங்கராஜா இவர் தான் காட்டு விலங்குகளுக்கெல்லாம் தலைவர் அப்படி ஏன் இவரை சொல்கிறாங்கன்னா இவர் ரொம்ப பலம் வாய்ந்த விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் இது வேகமாக ஓடக்கூடியது விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடியது சிங்கம் காட்டு விலங்குகளுக்கெல்லாம் ராஜான இந்த சிங்கத்தை சொல்லுவாங்க சரிங்களா இதனுடைய கர்ஜனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கேட்கும் சரிங்களா அவ்வளோ சத்தமாக இது கர்ஜிக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த விலங்கு யானையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யானை வந்து காட்டு விலங்குன்னு சொல்லலாம் வீடு விலங்குன்னு சொல்லலாம் ஆனால் வீடுகளில் வளர்க்க மாட்டாங்க கோயில்களில் வச்சு யானைகளை பராமரிக்கிறாங்க ஜூ அந்த மாதிரி இடத்துங்களில் கூட யானையை பார்க்கலாம் யானைக்கு என்ன பலம்னா யானையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தெய்வமாகவும் வழிபடுறோம் இல்லைங்களா சரி அடுத்தது நம்ம மான் பற்றி பார்க்கோம் இதுதான் மான் சரிங்களா மானுக்கு வந்து மான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதனாலேயே இந்த மான் என்னன்னு சொல்லுவாங்க புள்ளி மான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்ன பண்ணுன்னா இது வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு சரிங்களா இந்த சிங்கம் இருக்குல்ல சிங்கம் பார்த்தோம் இல்லையா இந்த சிங்கம்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடிய விலங்கு தான் இது சிங்க மானை வந்து வேட்டையாடி தான் சிங்கம்லாம் உணவாக உட்கொள்வாங்க சரிங்களா ஆனால் இந்த மான் பார்த்திங்கன்னா தாவர வகைகளை வந்து உட்கொண்டு உயிர் வாழுது இதனுடைய பெயர் வந்து மான் அடுத்தது நம்ம நரி பார்க்க போகிறோம் நரி பாருங்கள் தெரியுதுங்களா நரி பார்க்குறதுக்கு நாய் மாதிரியே இருக்கும் இது தந்திரமாக வேட்டையாடி உணவு உட்கொள்கிற ஒரு விலங்கு சரிங்களா இதுவும் மாமிச உண்மை தான் விலங்குகளை தான் வேட்டையாடி உண்ணும் சரிங்களா அடுத்தது நம்ம காண்டாமிருகத்தை பார்க்க போகிறோம் இதுதான் காண்டாமிருகம் காண்டாமிருகம் இது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு விலங்கு சரிங்களா இது ஒரு மரத்தையே கூட முறிக்கிற அளவுக்கு இதற்கு பலம் இருக்குது இதை வந்து சாதுவாகவும் நம்ம பார்க்கலாம் இதை நம்ம எதுவும் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் இது ஒரு சாதுவான விலங்காக இருக்கும் இதை நம்ம தொந்தரவு செஞ்சோன்னா இதை விட சக்தி வாய்ந்த விலங்கை நம்ம பார்க்க முடியாது இதனுடைய பெயர் வந்து காண்டாமிருகம் அடுத்தது நம்ம புலியை பற்றி பார்க்கலாம் புலி இதுதான் நம்மளுடைய தேசிய விலங்கு சரிங்களா புலி வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு இதுவும் மாமிசங்களை உணவாக உட்கொள்ளும் சரிங்களா வேட்டையாடி தான் உணவை உட்கொள்ளும் இதனுடைய பெயர் வந்து புலி அடுத்தது நம்ம இது பாருங்கள் சிறுத்தை சிறுத்தை என்ன பண்ணும் வேகமாக ஓடக்கூடியது இது வந்து பூனை வம்சாவளி வந்து சார்ந்தது பூனை மாதிரியே இருக்கும் மரங்கள்லாம் ஏறி தன்னுடைய உணவை வந்து பதுக்கி வச்சுக்கும் இதுவும் வந்து ஒரு மாமிச உண்டி தான் சரிங்களா இதுவும் காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு மீண்டும் ஒரு முறை நம்ம விலங்குகள் பெயர் சொல்லலாம் வாங்க சிங்கம் சிங்கம் யானை காண்டாமிருகம் நரி மான் புலி சிறுத்தை இன்னும் சில விலங்குகள் வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம் மாணவர்களே இப்போ நம்ம பாடப்புத்தகத்தை எடுத்துக்கோங்க எல்கேஜி டேர்ம் 1 பக்கம் 94 எடுத்துக்கோங்க இதில் விலங்குகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விலங்குகள் காட்டு விலங்குகள் நான் விலங்குகளுடைய பெயரை சொல்கிறேன் என்னை பின்தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் சரிங்களா யானை கரடி கரடி நம்ம பார்க்கல இல்லையா கரடி வந்து மீன் வகைகள் தேனடைகள் இதிலெல்லாம் வந்து விரும்பி உட்கொள்ளக்கூடிய ஒரு விலங்கு கரடி பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்களில் கூட வசிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தோல் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கும் அந்த குளிர் 6 மாத காலம் வரையும் கூட இது பசியை தாங்குகிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கும் சரிங்களா கரடி சிங்கம் மான் கங்காறு கங்காறு பற்றி நம்ம பார்க்கல இல்லையா கங்காறு வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விலங்கு
இது வந்து தத்தி தத்தி அது கால்கள் இருக்கு இல்லையா அது மூலமாக தத்தி தத்தி ஓடக்கூடிய ஒரு விலங்கு, ரொம்ப வேகமாகவும் ஓடக்கூடிய ஒரு விலங்கு. இது எப்போவுமே அதனுடைய குட்டியை வந்து அதுக்கிட்டேயே வச்சு பாதுகாக்கும். சரிங்களா? கங்காரு, புலி, குரங்கு. குரங்குக்கு இன்னொரு அழகான தமிழ் பெயரும் இருக்குது, அது பேர் வந்து மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குரங்குகள் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, கோவிலில் பார்த்துருப்பீங்க, ஜூவில் பார்த்துருப்பீங்க இல்லையா. குரங்கு விரும்பி உட்கொள்ளக்கூடிய ஒரு பழம் இது, வாழைப்பழம். சரிங்களா? குரங்கு. காண்டாமிருகம், காண்டாமிருகம். சிறுத்தை, நரி. சரி மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம காட்டு விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சரி மாணவர்களே, வீட்டில் விலங்குகளின் பெயர்களை சொல்லி பயிற்சி எடுங்க. நன்றி மாணவர்களே.